Welcome to Royal Habeeb's Kitchen. இன்னும் ஒரு புதிய ரெசிபி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் டு ராயல் ஹபீப்ஸ் கிச்சன். அதில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பெல்லை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோ உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸை சிம்பிள் அண்ட் ஈஸி குயிக்காக வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டு வரோம். நோம்பு காலத்தில் விசேஷமாக இருக்கக்கூடிய அந்த நோம்பு கஞ்சியை டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வீட்டில் சேர்ப்போம். வாங்க சமைக்கலாம். வலிமையாக நோம்பு கஞ்சி வந்து நாங்கள் அரிசியை யூஸ் பண்ணி செய்வோம். இன்றைக்கி நான் வந்து ரவையை யூஸ் பண்ணி தான் இந்த நோம்பு கஞ்சி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ரவை தான் இன்றைக்கி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான இறைச்சி இல்லாட்டி கோழி கறி வந்து நீ ஆக்கிக்கொள்ளுங்கள். நார்மலாக யூஸ்வலாக நாங்கள் வீட்டில் ஆக்கிற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கொள்ளுங்கள். இதை பாருங்கள், இதை மாதிரி ஒரு நல்ல ஸ்பைஸியான ஒரு சிக்கன் கிரேவி நான் எடுத்துக்கிறேன். ஒரு 150 grams மாதிரி சிக்கனை இது மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கிறேன். மசாலா வச்சுக்கத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு ஒரு திக்கான கிரேவி இல்லாமல் நல்லா தண்ணியாக ஒரு ஆணத்தோடு இந்த கறியை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து 1/2 cup ரவையை சேர்த்துக்கொள்ளுங்கள். வறுக்காத பச்சை ரவை 1/2 cup சேர்த்துட்டு அதுக்கு வந்து 5 cup தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள். 4-5 cup தண்ணி சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த ரவையை மிக்ஸ் பண்ணிக்கொண்டு ரவை வெந்து லேசாக எருவிட்டு வார அளவுக்கு அதை நல்லா வேக விடணும். அந்த ரவையோடு வந்து பட்டை ஏலக்காய் சாம்பு எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி பூடு பேஸ்ட் 1 tablespoon அதையும் போட்டுட்டு அதோடு வந்து ஃபைனாக சாப் பண்ண போஞ்சிக்காய் கேரட் எல்லாம் 1 கைப்பிடி மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள். அதோட நல்ல பெரிய தக்காளி 2 சேர்த்துக்கொள்ளுங்கள். மஞ்சத்தூள் 1/2 teaspoon, உப்பு 1 teaspoon, இதெல்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரவையெல்லாம் இறுவி அந்த வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகிற அளவுக்கு அதை அப்படியே நல்லா வேக விடணும். ஆனால் இதை நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், நாங்கள் இது ரவையில் செய்கிற சுட்டி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டே வேக விடுங்க, இல்லாட்டி ரவை வந்து குயிக்காக இறுகிறோம். அதுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் மூடியால் மூடி நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிறதுக்கு நல்லா வேக விடுங்க. பாருங்கள் மரக்கறியெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து ரவையும் எங்களுக்கு இறுகி வந்திருக்குது. நான் ஃபஸ்ட்டு தண்ணியை போட்டது, இப்போ நல்லா திக்கான ஒரு பதத்தில் ரவையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நாங்கள் ஆக்கி வச்சுக்கிற அந்த கோழிக்கறியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கோழியை நல்லா ஆணத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நல்லா லோ ஃப்ளேமில் இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான இந்த ரவை நோம்பு கஞ்சி எங்களுக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பால் ஒன்றும் சேர்த்துக்கொள்ளலை. எங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளலும் பால் ஒன்றும் சேர்த்துக்கொள்ளாமல் எங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக பாலும் சேர்த்துக்கொள்ளலும், அப்படி இல்லாட்டி தண்ணி பால் ஊற்றியும் உங்களுக்கு அந்த ரவையை வேக வச்சுக்கொள்ளும். இல்லை நான் தண்ணி ஊற்றி வேக வச்ச இடத்துல தண்ணி பால் ஊற்றியும் இந்த கஞ்சம் உங்களுக்கு ரெடி பண்ணிக்கொள்ளும். இப்படியெல்லாம் போட்டுவிட்டு நல்லா கோழி எல்லாம் அந்த கோழி ஆணமெல்லாம் ரவையோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு 10 நிமிஷம் அதே மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கடா சூப்பராக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு நோம்பு கஞ்சி உங்களுக்கு கிடைச்சிடும். குயிக்காக செய்யக்கூடிய இந்த நோம்பு கஞ்சி எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கடைசியாக மேலே இறக்கக்கிட்ட கொத்தமல்லி கீரை இருந்துச்சுன்னா மேலால் கொஞ்சம் தூவி எடுத்து சர்வ் பண்ணிங்கடா சூப்பராக இந்த நோம்பு கஞ்சிக்கும். இந்த நோம்பு கஞ்சி வந்து இப்போ உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு செய்யணும்டா, நாங்கள் ஃபஸ்ட்டு ரவையில் போட்ட வெஜிடபிள் தான். நீங்கள் வேறையாக எண்ணெயில் போட்டு நல்லா மசாலா எல்லாம் கொச்சிக்கத்தூள் மசாலா கருவப்பட்டை இலக்காயெல்லாம் போட்டு நல்லா தாளித்து அதை அப்படியே போட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து அதிலே போட்டு வேக வச்சுருத்திங்கனாலும் மரக்கறி நோம்பு கஞ்சா அது ரெடி ஆகிடும். இந்த நோம்பு கஞ்சியை மறக்காமல் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எது மாதிரி ரெசிபிஸ் எதிர்பார்க்குறதே எங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு ராயல் ஹபீப்ஸ் கிச்சன். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பெல்லை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோ உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகும். இதுபோல் பல சுவையான ஆரோக்கியமான புதிய ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.